வணக்கம். நியூஸ் போஸ்ட் மக்கள் குரல் மதிய நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தாத்தசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம். எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சபையில் எதிர்ப்பு. கோவிட் நிதியம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதம். கோவிட் ஒழிப்புக்காக 200 பில்லியன் ரூபாவை கோருகின்றது அரசாங்கம். திசுமகாராம வாவியில் இடம்பெறுவது என்ன? வித்தியாசமான பாதுகாப்பு ஆடைகளுடன் இருப்பவர்கள் யார்? இனி விரிவான செய்திகள். ஹம்மாந்தோட்டை திசுமகாராம வாவியில் நேற்று மண் அகலப்படுவதாக கூறப்படும் திட்டம் ஒன்று தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அங்கு வித்தியாசமான ஆடைகளை அணிந்திருக்கும் சிலர் தொடர்பாக நேற்று நாம் தகவல்களை வெளியிட்டோம். அங்கு செய்தி சேகரிக்க சென்ற எமது ஊடகவியலாளருக்கு சிலர் இடையூறு செய்தனர். ஹம்மாந்தோட்டை திசுமகாராம வாவியே இது. சேற்று மண் அகழ்விற்கான இந்த நடவடிக்கை சீன கூட்டு நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் வித்தியாசமான ஆடைகளை அணிந்திருந்த சிலர் கலந்து கொண்டிருந்தமை தொடர்பாக நேற்று நாம் தகவல்களை வெளியிட்டிருந்தோம். நேற்று பிற்பகல் அந்த இடத்திற்கு சென்ற எமது செய்தியாளருக்கு சிலர் இடையூறு விளைவித்தனர். ராணுவத்தினர் சீருடையை போன்ற ஆடைகளை அணிந்திருக்கும் இவர்கள் யார்? இந்த ஆடைகளை சீன மக்கள் விடுதலை ராணுவம் பயன்படுத்துகின்ற ஆடைகளுடன் ஒப்பீடு செய்து நேற்று நாம் தகவல் வெளியிட்டிருந்தோம். அமெரிக்க ராணுவத்தினர் இலங்கையில் தரையிறங்குவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் எம்சிசி உடன்படிக்கை மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் ரத்தானது. எனினும் தென்பகுதியில் தற்போது இத்தகைய ஆடைகளை அணிந்த வெளிநாட்டவர்களை காண முடிகின்றது. திசமகாராம வாவியில் சிவில் செயற்பாடொன்றே முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் ராணுவ ஆடைகளுக்கு நிகரான இந்த ஆடைகளை அணிந்திருக்கும் இவர்கள் யார்? இங்கு என்ன நடக்கிறது? ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பாராளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்தார். கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் ஆசனம் ஒரு வருடத்திற்கும் அதிகமான இடைவெளிக்கு பின்னர் இன்று நிரப்பப்பட்டது. இன்று காலை சபாநாயகர் மஹிந்த யாப்பாவே வர்தன முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்த ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள 13வது ஆசனத்தில் அமர்ந்தார். ரணில் விக்ரமசிங்கே வணக்கம். ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜ்வாதி ஜனராஜ்ய ஆண்டுக்கும் வியவஸ்தாவ ஆராக்ஷாபட அனுபவனே கர்ண பாவட்டது ஸ்ரீலங்காவே தேசிய துல வெண்ணம ரஜையாக பீட்டுவீமட கெலிமோ அன்னாக்காரத்தின் ஸ்ரீலங்காவு சுதி உன் பீட்டதிரி ஆதார தீம அனுபல தீம அனுகிரக தேக்மீம முதல்ய தீம தைரிய தீம ஓ தேசனா கிரிம நக்கொடன பாவட்டது கௌர புகுமானேன் யுக்தோ பிரகாஷ் பிரதிஜ்னா தேவி. ஐந்து தடவைகள் இலங்கையின் பிரதமராக பதவி வகித்துள்ள ரணில் விக்ரமசிங்கே 1977 முதற் தடவையாக பாராளுமன்றத்திற்கு பிரவேசித்தார். 4 தசாப்தங்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ரணில் விக்ரமசிங்கே இலங்கை வரலாற்றில் நீண்டகாலம் எதிர்க்கட்சித் தலைவராக பதவி வகித்த அரசியல்வாதியாவார். கோவிட் செலவினங்களுக்கான 200 பில்லியன் ரூபாய் குறை நிரப்பு பிரேரணையை அரசாங்கம் சார்பில் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். கோவிட் தொற்றை அடிப்படையாக கொண்டு நிதி அமைச்சர் அரசாங்கத்தின் ஏனைய அத்தியாவசிய செலவினங்களை ஈடு செய்யும் வகையில் குறை நிரப்பு பிரேரணையொன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றார். தொடர் செலவுகளுக்காக 133 பில்லியன் ரூபாவும் மூலதன செலவாக 69 பில்லியன் ரூபாவும் அடங்கும் வகையில் 200 பில்லியன் ரூபாவை தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்வதற்காக குறைநிரப்பு பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கடன் தொகை மீறாத வகையில் தேவைகளுக்கான நிதியை பெற்றுக்கொள்வதற்கு இதன் மூலம் வாய்ப்பு கிடைக்கும்.
அங்கீகாரம் அளித்துள்ளதால் இதற்காக இந்த உயரிய சபையின் அனுமதியை வழங்குமாறு நிதி அமைச்சர் மஹிந்த ராஜபக்ச சார்பில் நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். பாராளுமன்ற வாழ்க்கையை ஆரம்பிக்க கிடைத்ததையிட்டு முதலில் நான் எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தொடர்பில் உங்களுக்கும் சபை முதல்வருக்கும் பிரதமருக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் ஏனைய கட்சித் தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு ஒரு விடயம் நினைவுக்கு வருகிறது. ஆம், இந்த அரசாங்கம் வரி சலுகை வழங்கியுள்ளது. வசதியுள்ளவர்களுக்கு வரி சலுகையையும் சாதாரண மக்களுக்கு பசியையும் வழங்கியுள்ளது. இன்று இருக்கும் நிலைமையை பாருங்கள். சர்வதேச நாணய நிதியத்துடன் கொடுக்கல் வாங்கல் செய்வதே எமக்கு இருக்கும் ஒரே மாற்று வழியாகும். 2015 2019 ஆண்டு வரை அது இடம்பெற்றது. நீங்கள் அதற்கு இணங்காவிட்டால் உங்களது மாற்று திட்டத்தை எமக்கு கூறுங்கள். மாற்று திட்டம் இல்லாமல் தரவுகள் குறித்து பேசுவதால் பயனில்லை. கோவிட் நிலைமை தொடர்பில் நாம் என்ன செய்துள்ளோம்? ஒன்றை கூற முடியும், இந்த செயலணி முற்றிலும் தோல்வியடைந்துள்ளது. ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை என்ன செய்துள்ளார்கள் என்பதை சுகாதார அமைச்சரின் உரையை செவிமடுத்தால் புரிந்து கொள்ள முடியும். நாம் என்ன செய்கின்றோம்? இந்த செயலணியுடன் முன்னோக்கி செல்ல முடியாது, தோல்வி கண்டுள்ளது. எமது அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த அதிகாரம் அமைச்சரவைக்கும் அமைச்சரவை பொறுப்பு கூறுகின்ற பாராளுமன்றத்திற்கு இருக்க வேண்டும். ஏன் அமைச்சரவைக்கு அந்த அதிகாரங்கள் வழங்கப்படுவதில்லை? அரசியலில் எமக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அரசியலமைப்பின் பிரகாரம் அமைச்சரவையே தீர்மானங்களை எடுக்க வேண்டும். எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபையில் இன்று எதிர்ப்பு தெரிவித்தனர். எரிபொருள் வெளியேற்றம் தொடர்பில் நேற்றைய நாள் முழுவதும் எரிசக்தி அமைச்சரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பொருத்தமற்ற பதில்களை வழங்கினார். எரிபொருள் வெளியேற்றத்தினால் மக்கள் பாத்திரத்திலிருந்து அடுப்பில் வீழ்ந்துள்ளனர். இவ்வாறான கேள்விகளை எழுப்புகின்ற போது சபாநாயகர் அவர்களே அவற்றுக்கு சரியான பதில்களை பெற்றுக் கொடுப்பதற்கு பணியாற்றுங்கள். கதாநாயகத்துமணி சபாநாயகர் அவர்களே, அவர் கேட்ட கேள்விகளுக்கு என்னால் பதிலளிக்க முடியும். எனினும் அந்த பதில்களை கிரகித்து புரிந்து கொள்வதற்கான மூளையினை என்னால் வழங்க முடியாது. ஆகவே புத்திசாதுரியமான குறித்த அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் கேட்கின்ற கேள்விகளை திசை திருப்பி நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதனையே செய்கிறார். ஆகவே நிலைய கட்டளைகளுக்கு அமைய கடமையாற்றுமாறு அமைச்சரை வேண்டுகிறேன். முகமது முசாமில் மந்திரிமா பிரஸ்னி அஹன் நெத் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். ரணில் விக்ரமசிங்க இந்த பாராளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பில் அச்சமடைந்தே இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இந்த இனம் கேள்வியொன்றை கேட்டு விடையை பெறுவது எவ்வாறு செயலாற்றுவது? ஆரக்ஷண அறமுதல வேதம் கராத்தி ஆக்காரே பகத்து தக்வே விஸ்தரே ஆசான வசேன் மில்லியன் ருபியால் மில்லியன் வலில்
பொதுமக்கள் பாதுகாப்பிற்கான செலவினங்கள் குறைவடைந்துள்ளன. பிசிஆர் பரிசோதனைகளுக்கான செலவினம் 42.6 மில்லியன் ஆகும். விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கான 67.5 மில்லியன் செலவாகியுள்ளது. தனிமைப்படுத்தல் நிலையங்களின் வசதிகளுக்கான செலவினம் 38 மில்லியன் ஆகும். தடுப்பூசி ஏற்றல் வசதிகளுக்காக 41.5 மில்லியன்கள் செலவாகியுள்ளன. மொத்த செலவினம் 89.7 மில்லியன்கள் ஆகியுள்ளன. மூன்று தடவைகள் நிதியத்திலிருந்து செலவுகளுக்காக பணத்தை பெற்றுள்ளோம். ஆம்புலன்ஸ்களை பெறுவதற்கான யோசனை ராணுவத்தினரால் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றோம். எனினும் அதற்கான நிதியினை இதுவரை நிதியத்திலிருந்து விடுவிக்கவில்லை. இலங்கை வங்கியின் தலைவரின் பங்கு பெற்றுதலுடன் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டு வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்த 17 நிபுணர்களினால் இந்த நிதியத்தின் செயற்பாடுகள் முகாமைத்துவம் செய்யப்படுகின்றன. இந்த நிதியத்தின் செலவினங்கள் தொடர்பான விரிவான அறிக்கைகளை தவணை ரீதியில் பாராளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு கடமையாற்றுகின்றோம். திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் 11 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தின் திருகோணமலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாகராஜ வல்லப பிரதேசம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 9 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 8 கிராம சேவகர் பிரிவுகளும், கோரளைப்பற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 1 கிராம உத்தியோகத்தர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் நாகலிங்கம் மயூரன் தெரிவித்தார். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 97வது ஜனன தினம் இன்றாகும். இலங்கையின் 2வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியான ரணசிங்க பிரேமதாசவின் சனன தின நிகழ்வு கொழும்பு புதுக்கடையில் அமைந்துள்ள அன்னாரது உருவச்சிலை கருகில் நடைபெற்றது. மகா சங்கத்தினர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அன்னாரின் குடும்பத்தவர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். தொழிற்கட்சியூடாக அரசியலில் பிரவேசித்த ரணசிங்க பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக 1950ஆம் ஆண்டு செயற்பாட்டு அரசியலுக்குள் பிரவேசித்தார். பாமர மக்களுக்காக அளப்பரிய சேவையாற்றிய ஜனாதிபதியாக ரணசிங்க பிரேமதாச வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். குடியிருப்பு பிரச்சினைக்கு தீர்வாக கமுதாவ திட்டம், வறுமையை ஒழிப்பதற்காக சனசவிய திட்டம் ஆகியவற்றை அறிமுகம் செய்த அன்னார் பாடசாலை மாணவர்களுக்கான இலவச சீருடை வழங்கும் நடைமுறையையும் நாட்டில் ஆரம்பித்தார். இந்து இலங்கைக்கு அந்நிய செலாவணி கிடைக்கின்ற ஆடை தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதிலும் அமரர் ரணசிங்க பிரேமதாச முன்னோடியாக திகழ்ந்தார். திருகோணமலை நகர் பகுதியில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் திருகோணமலை வவுனியா வீதியில் காணப்படும் கிளிக்குஞ்சுமலை கிராம பகுதியானது ஒரு வறிய கிராமமாகும். தற்போது ஏற்பட்டிருக்கும் கொரோனா சூழல் காரணமாக குறித்த பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் தமது கல்வியை ஆன்லைன் ஊடாக தொடர்வதில் பல சிக்கல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். உணவை பெற்றுக் கொள்வதில் சிரமத்தை எதிர்நோக்கும் மக்கள் தமது பிள்ளைகளின் கல்வியை தொடர்வதற்கான ஸ்மார்ட் போன் வசதிகளையும் இணைய வசதிகளையும் பெற்றுக் கொடுக்க முடியாமல் அல்லலுறுகின்றனர். இதனால் சுமார் 65 மாணவர்கள் தமது கல்வியை சீரான முறையில் தொடர முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் ஆராய்ந்தபோது அதிகளவான மாணவர்களிடம் ஸ்மார்ட் போன், ஆன்லைன் வசதிகள் என்பன முற்றாக இல்லை என்பது தெரிய வந்தது. இதனால் பல மாணவர்கள் கொரோனா காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்ட பின்னர் தமது கல்வி நடவடிக்கையினை முற்றாக இழந்துள்ளனர். இந்த ஆன்லைன்ல வந்து எங்களுக்கு பங்கு பெற்ற முடியாம கேண்டா இதுக்குரிய ஸ்மார்ட் போன் வசதிகளோ இல்லாட்டி டேட்டாக்கு ரீலோட் போடுற வசதிகளோ எங்களுக்கு இல்லை. இதை போய் நாங்கள் எங்களை அம்மா அப்பாட்டையும் கேட்கல, ஏன்டா அவங்க சரிய கஷ்டப்படுறாங்க, அதனால அவங்ககிட்டையும் கேட்கல. அது எங்களுக்கு இப்படி ஒரு லட்சியம் கனவுகள் இருக்கு.
பாதிக்கப்படுது. ஒரு நிறைய சகோதரங்கள் இருக்கிறபடியே எங்களால் தொடர்ந்து மாறி மாறி படிச்சு கொள்றதுக்கு தொடரவே முடியலாம இருக்கு. எங்களால கல்வியை ஸ்கூல் பேப்பர்ஸ் போடுறாங்க, அந்த பேப்பர்ஸை கூட எங்களுக்கு செய்ய இயலாது. இங்க இருந்து 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் காட்டு வழியால போன் இருக்கிற பிள்ளைகள் இதை பார்த்துதான் எங்கட பிள்ளை எழுதுது. எங்கட பிள்ளைகள எதிர்காலம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே நாசமா போகுது. பிள்ளைகள படிப்புக்கு ஏதாவது ஒரு வழியில எங்களுக்கு உதவி செய்த மாதிரி அரசாங்கத்திட மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நிந்தவூர் காரைதீவு கடற்கரை வீதியை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பொதுஜன பெரமுனவின் நிந்தவூர் பிரதேச இணைப்பாளர் தலைமையில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அரசாங்க ஒரு 100,000 கிலோமீட்டர் வீதியை அபிவிருத்தி செய்தல் திட்டத்தின் கீழ் நிந்தவூர் காரைதீவு கடற்கரை வீதி காப்பட்டிடப்பட்டு அபிவிருத்தி செய்யப்படவுள்ளது. இந்த வீதி அபிவிருத்திக்காக 12,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் 3 மாதங்களில் குறித்த திட்டம் பூர்த்தி செய்யப்படவுள்ளது. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் சபையின் உறுப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். கல்வி அனைத்து சிறார்களினதும் உரிமை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த உரிமை பறிபோக கூடாது. இந்த நோக்கத்தை பூர்த்தி செய்ய மக்கள் சக்தி மெய்நிகர் பள்ளி வார நாட்களில் காலை 6 மணிக்கு சக்தி டிவியில். தொடர்ச்சியாக ஊருக்குள் நுழையும் மீன்பிடி பூனையால் இன்னல்களை எதிர்கொள்வதாக ஹெட்டன் காமினிபுர மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த சில நாட்களாகவே இந்த மீன்பிடி பூனை வீடுகளுக்குள் நுழைவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 18ஆம் தேதி மீன்பிடி பூனை வீடொன்றுக்குள் வரும் காட்சி வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. வீட்டில் இருக்கும் பூனைகளை இந்த மீன்பிடி பூனை வேட்டையாடுவதாக மக்கள் கூறுகின்றனர். மெக்சிகோவில் சிறைச்சாலை ஒன்றில் ஏற்பட்ட வன்முறையில் 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 9 பேர் காயமடைந்துள்ளனர். மெக்சிகோவின் டபாஸ்கோ மாநில தலைநகர் வில்லகேர் மோசாவில் உள்ள சிறைச்சாலையில் வன்முறை இடம்பெற்றுள்ளது. சிறைச்சாலையில் இரு குழுக்களிடையே ஏற்பட்ட வன்முறையில் கரண்டி, கூரான உலக தகடுகள் போன்றவை பயன்படுத்தப்பட்டதாக குறித்த சிறைச்சாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வன்முறையில் 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 9 பேர் காயமடைந்துள்ளனர். கலவரம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் காயமடைந்தவர்கள் தொடர்பிலான தகவல்கள் வெளியிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்களிடையே இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலில் காணப்படும் பவள பாறைகள் ஆபத்தான அழிவை நோக்கி செல்வதாக யுனெஸ்கோ குறிப்பிட்டுள்ளது. அண்மையில் நமது கடற்பரப்பில் எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் கப்பல் தீப்பிடித்த சம்பவம் போன்ற சம்பவங்கள் இவற்றுக்கு காரணமாக அமைவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆபத்தை நோக்கியுள்ள அழகிய பவள பாறைகள் தொடர்பான காட்சிகளுடன் இன்றைய நியூஸ் வெஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.